ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் பிஎம்எம் சேனல். நாங்கள் வினோத். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக்கில் எப்படி வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ நிறைய பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேடு பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எடுத்தோடனே வந்து ஸ்டார்டிங் எல்லாமே வராது. ஸோ ஒவ்வொரு மார்க்கெட் ஒவ்வொரு மூட்டம் ஆகும்போது தான் வரும். ஸோ இதில் போட்டிருக்க இண்டிகேட்டர் பற்றி நான் சொல்ல போகிறேன்னா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன், சும்மா ஏதாவது ஒன்று போடணுங்கிறதுக்காக போட்டு வச்சிருக்கேன். பட் இதை பற்றி நான் சொல்ல போகிறது கிடையாது, சரிங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஸோ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது வந்து இன்னும் வந்து உங்களுடைய இண்டிகேட்டர் வந்து அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 60-70% உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதை மோர் தன் 90% மேலே வந்து அதோடய அக்யூரசி எப்படி வந்து கொண்டு போகலாம். ஸோ அது எல்லாமே வந்து பெஸ்ட் மெத்தட் என்னங்கிற மாதிரி எல்லாமே நான் வந்து சொல்ல போகிறேன் நான். ஸோ எந்த இடத்துலையும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவில் இடையில இடையில பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ட்ரிக்ஸாக வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் இன்கேஸ் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கடைசி எண்டில் சொல்லும்போது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதுக்கும் எண்டில் சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எக்காரணத்தை கொண்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஃப்ரீ ஃப்ளோவாக பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க பார்க்குறேன் நான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பெருசாக கஷ்டமெல்லாம் இருக்காது. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டிங்களா தெரிஞ்சிருக்கும், எப்பவுமே என்னுடைய வீடியோவில் என்னுடைய யூனிக்கான சில ட்ரிக்ஸும் அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து மார்க்கெட்டை வந்து ஈஸி அப்ரோச் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒழிஞ்சு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் ரொம்ப ரொம்ப மைண்டு வந்து கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா அப்படி பண்ணிக்கிறவங்க அவசியமே இல்லை நம்ம மார்க்கெட்டில். அப்படி பண்ணாமே வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ 1000 மெத்தட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த இண்டிகேட்டர் நான் ஃபஸ்ட்டு தூக்கிடுறேன், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஓகே பார்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் ஸ்கோப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், டைம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வந்து February 11th நம்ம சண்டே மார்னிங் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு கடைசி நமக்கு ட்ரேடிங் டே பார்த்திங்கன்னா வந்து 9th February. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ட்ரெண்டிங் டே, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு ட்ரெண்டிங் டே இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு சைடுவேஸ் அப்டேண்ட். இது நான் மார்னிங்கே நான் சொல்லிட்டேன் குரூப்பில் போட்டிருந்தேன், சைடுவேஸ் அப்டேட்டுன்னு சொல்லி நான் மார்னிங் குரூப்பில் போட்டிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான், ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இன்டர் மார்க்கெட் வந்து நிஃப்டி எப்படி இருக்க போகுது, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்க போகுது. ஸோ அதில் வந்து எந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரெட் போடலாம், ஸோ பையிங் ட்ரேட் எடுக்கலாமா, செல்லிங் டைப் பண்ணுற எடுக்கலாமா, அது மாதிரி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது அந்த மாதிரி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த ஸ்டெப் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? சரி ஓகே, நம்மளுடைய வேலையை பார்ப்போம். இப்போது நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்டார்டிங்கில் பிகினராக இருந்தாலும் சரி, இது வந்து இன்டர்மீடியட் இருந்தாலும் சரி, இப்போ ஓரளவுக்கு ப்ரொஃபஷனல் இண்டிகேட்டர் வச்சு யூஸ் இண்டிகேட்டர் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இண்டிகேட்டரை பற்றி நான் எனக்கு தெரியாது என்ன பெருசாக சொல்லிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம், அப்படி கிடையாது. எப்பவுமே லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்டில் புதுசு புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க, ஓகே? நீங்கள் பொதுவாக நீங்கள் கூகுளில் போயிட்டு பெஸ்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகணும், நிறையா வரும். ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக வரும். நீங்கள் இன்வெஸ்டோபீடியோ, ஓகே, இன்வெஸ்டோபீடியா, லிங்க்டின், ஓகே, நீங்கள் எந்த வெப்சைட்டில் பண்ணினாலும் சரி, ஸோ நான் சாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்படி போயிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுது இந்த வெப்சைட்டில், ஆப்ஷன் ட்ரேடிங் இஸ் டிஃப்ரெண்ட்டு, ஓகே, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸும் வந்து வருது. ஸோ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் இண்டிகேட்டரில் அது ஒன்றாவது வருது. ஸோ அப்படிங்கும்போது இங்கே FFX, ஓகே, ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், ஓகே, போட்டுருவோம். இதில் மோஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, 80-20 போடுவாங்க, கரெக்டுங்களா? நான் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எது யூஸ் பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணி பல வருஷம் ஆச்சு. சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க, ஸோ என்கிட்டயும் பேசும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அரசியல் வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஓவர் பாட் சோல்டு, அதாவது ஓவர் பாட்டு ஓவர் சோல்டு இந்த ரேஞ்சுக்கு போகும்போது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ட்ரெண்டு ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி எடுப்பாங்க. ஸோ அது நிறைய விஷயம், அதில் வந்து 50% மேலே வந்து பிரேக் அவுட் ஆகும்போது எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விதமாக எடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா இது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா இண்டிகேட்டர், இன்னொரு ஆசிலேட்டரோ போட்டு பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களோட இருப்பு, நீங்கள் எத்தனை இண்டிகேட்டர் போட பண்ணுங்க. நான் இப்போ என்னென்ன போகிறேன்னா, நீங்கள் அப்படி போட்டு யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டருடைய அக்யூரசியை வந்து இன்னும் 30-40% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் சொல்ல போகிறேன் நான், சரிங்களா? அதுக்கு பார்த்திங்களா வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் இண்டெக்ஸு, அடுத்து வந்து புலிங்கர் பிராண்டு, இன்டர்டே மோமெண்டம் இண்டெக்ஸு, மணி ஃப்ளோ இண்டெக்ஸு, புட்கால் ரேஷியோ இண்டிகேட்டரு, ஓப்பன் ட்ரஸ்ட்டு, ஸோ எக்கச்சக்கமாக வரும், நிறையா வந்துட்ருக்கும். அடுத்து வந்து அவுட்லுக் மணி போகலாம், ஆட்டோமேட்டிக்கு, சரி, ஆட்டோமேட்டிக் டிமாண்ட் அண்ட் சப்ளை, வால்யூம் ப்ரொஃபைலு, ஆர்எஸ்ஐ,
இச்சு மூக்கு நிறைய வரும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர் இருக்குது. ஒவ்வொரு இண்டிகேட்டர் பற்றி நிறைய, இது மட்டுமே இண்டிகேட்டர், இந்த அஞ்சு ஆறு தான் இண்டிகேட்டர் கிடையாது, எக்கச்சக்கமான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது நீங்கள் போட்டு எடு பண்ணுறதுக்கு. பட் என்ன போட்டாலும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபெயில் ஆவீங்க. எந்த இண்டிகேட்டர் நூற்றுக்கு 100% ஒர்க் ஆகாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு ஃபெயில் ஆகிற பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து குறைக்கலாம். அதாவது அதனுடைய அது கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்ட்ரா இண்டிகேட்டர். இப்போ வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வந்து தப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவாங்க சில பேர், வேற ஒரு இண்டிகேட்டர், எக்ஸ்ட்ரா ஒரு இண்டிகேட்டரோ, எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்எஸ்ஐ லெட்டரோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வந்து நான் சொல்கிற மொத்தம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோர் ப்ராஃபிட், அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ராங்கான ட்ரெண்டர் நீங்கள் வந்து அழகாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்எஸ்சி சைட்டில் போய்க்கிறேன். கூகுளில் என்எஸ்சி என்எஸ்சி இந்தியான்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், அதில் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு மாதிரி நீங்கள் ட்ரைட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, பீனருக்காக தான் இந்த சில விஷயங்கள் எல்லாமே. ஸோ இது வந்து மெயின் என்எஸ்சி வெப்சைட்டு, இதில் போயிட்டு நிஃப்டின்னு நடிக்கிறேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து இண்டெக்ஸ் தான் பண்ணுவேன், இண்டெக்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு, கரெக்டாக அமௌண்டம் கொடுத்துட்ருக்கும், பெரிய அமௌண்டம் உடனே சடன் அமௌண்டம்லாம் கொடுக்காது, ஓவர் நைட் பெரிய கேப்புக்கு அப் டவுன் இருக்காது, சேஃபாக கொண்டு போகலாம். ஸோ எவ்ரிடே ஒவ்வொரு ஸ்டாக் நீங்கள் பார்த்துட்டு வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்தீங்கன்னா மைண்ட் கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இதே ஒரே ஸ்கிரிப்டை வந்து பல நாள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், இங்கேருந்து இப்படி தான் இருக்க போதுங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிஃப்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் பார்த்திங்கன்னா வந்து டெரிவேட்டிவ்ஸ் கிளிக், ஆல்ரெடி வந்து நிஃப்டியில் பார்த்திங்கன்னா வந்து டெரிவேட்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதில் ஆன் கான்ட்ராக்ட்ஸ் ஆப்ஷன் செயின் இருக்கும். ஸோ நீங்கள் வழக்கமாக நீங்கள் போய்ட்டு ஆப்ஷன் செயின் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ இதில் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, இதிலேயே ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த ஆப்ஷன் செயினே ஒரு மிகப்பெரிய இண்டிகேட்டர். நான் பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து அதிகமாக வந்து இது பண்ணுவேன். ஸோ ஆப்ஷன் செயின் அனலைஸ் பண்ணிட்டு நான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் எடுப்பேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் நிறையா ஹிடன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா வந்து வால்யூம், அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து எங்கெங்கேயா வந்து அதிகமாக ட்ரேட் ஆகுதோ அது முக்கியமான ஸ்ட்ரைக்ஸு. ஸோ அந்த ஸ்ட்ரைக்ஸு சம்திங் ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதிகமான வால்யூம் நடக்குதுன்னா அங்கே வந்து பையிங்கோ அல்லது செல்லிங்கோ சம்திங் ஏதோ நடக்குது. பட் எது நம்ம நம்ம பையிங் மட்டும் முடிவு பண்ணால் அல்ல, ஏதோ ஒருத்தர் லாக் ஆகிடுவோம், செல்லிங் மட்டும் முடிவு பண்ணால் ஏதோ ஒருத்தர் லாக் ஆகிடுவோம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுடைய அந்த இடத்துல வந்து வியூ வந்து பையராக சொல்லாங்கிற வியூ வந்து கட் பண்ணிடுவோம். ஸோ அதிகமான செல்லிங் நடக்குது இந்த இடத்துல, அப்போது சம்திங் ஏதோ வந்து இந்த இடத்துல நடக்குது, அதிகமாக பையிங்கோ ஏறப்போ இந்த இடத்துலேருந்து ஏறப்போதோ, இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஏறப்போதோ அல்லது வந்து இறங்க போதோ சம்திங் ஏதோ நடக்க போகுது, கரெக்டுங்களா? ஸோ அதான கான்செப்ட் வால்யூமோட கான்செப்ட். அப்படிங்கும்போது இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வச்சு சப்போர்ட் ரேட்ஸ் வரையலாம், ஓகேங்களா? ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எப்பவுமே மற்றவங்க பார்க்குறதுக்கோ மார்க்கெட்டை பார்க்குறதுக்கோ நான் பார்க்குற மார்க்கெட் வியூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதான் சொல்கிறேங்களே, நீங்கள் ஒவ்வொரு நிமிட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண வந்து நிறையா ட்ரிக்ஸஸ் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்து ஓகே தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து வேறு மாதிரி கூட சொல்லலாம். பத்து டீச்சர் வந்து ஒரு பாடம் எடுக்கிறாங்கன்னா பத்து டீச்சர் ஒரு பாடத்தை வந்து கரெக்டாக பத்து லைன்லேயே முடிப்பாங்க, பத்து வரி மட்டும் தான் சொல்லுவாங்கலாம் கிடையாது. ஒரு டீச்சர் வந்து 11 வரையும் சொல்லலாம், எக்ஸ்பிளேஷன் பண்ணுற போது வந்து 11 வரையும் சொல்லலாம், ஒரு சிலர் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வந்து 2 வரையிலேயே முடிக்கலாம், இந்த மாதிரி தான். ஸோ டீச்சருக்கு டீச்சர் வந்து மாறும்போது அந்த எக்ஸ்பிளேஷன் மாறும்போது ஏன் வந்து ஒருத்தர் ட்ரிக் சொல்லும்போது அது மாறாது, ஓகேங்களா? ஸோ அதை நான் சொல்ல வரேன். ஸோ எக்கானதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறது இந்த வால்யூம், இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்லேருந்து கீழே இருக்கிற அத்தை லாஸ்ட் ஸ்ட்ரைக் வரைக்குமே வந்து வால்யூம் ட்ரேட் ஆகும். இதில் எதை வச்சு நம்ம எடுக்கிறது, எதை நம்ம பிளான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த ஆப்ஷன் சீன் பார்த்துட்டு சிம்பிளாக மேலே கதையில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் கான்ட்ராக்ட்ஸ் லெஃப்ட் சைடு பார்த்திங்களா, ஆப்ஷன் சீனுக்கு மேலே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆல் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது பாருங்கள், எடுத்தோன்னு இதோ ஓப்பன் ஆகும். இந்த கான்ட்ராக்ட்ஸில் ஃபஸ்ட்டு அஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் அஞ்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து அக்யூரசி பர்ஃபெக்டாக கொடுக்கும். இது வந்து எந்த டைமில் கொடுக்கலாம், எந்த டைமில் அந்த அஞ்சு ஸ்ட்ரைக் எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அரவுண்ட் வந்து 10:00 வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம், சாரி, ஓகேங்களா? ஸோ 10:00 நீங்கள் எடுக்கலாம். 10:00 போது எக்ஸாக்ட் 1:00 ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9:50 to 10:10, ஓகேங்களா? எக்ஸாக்ட் 10:00 தான் எடுக்கணும், 10:01 ஆகிடுச்சு எடுக்க முடியாமல் இப்போ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து கேட்பீங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக, ஓகேங்களா? ஸோ 10:15 மேலே போக வேண்டாம், அரௌண்ட் இந்த 10:00, ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்கள் வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம எத்தனை ஸ்ட்ரைக் எடுக்கலாம், இத்தனை ஸ்ட்ரைக் இருக்குது ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அப்படி கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஷார்ட் பண்ணணும். ஸோ ஷார்ட் மீன்ஸ் எந்த மாதிரினா, வால்யூம் இருக்குது பார்த்திங்களா, எப்பவுமே வந்து வால்யூம் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஹெவி வால்யூம் எங்கே இருக்கோ அதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஒரு சில டைம் ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு லோட் ஆகலை அப்படின்னு என்ன கம்மியான வால்யூம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ தயவு செஞ்சு வந்து வால்யூம் பார்த்துக்கோங்க. நம்ம பார்க்குறதே வால்யூம் தான், அந்த வால்யூம்லேயும் அதிக வால்யூம் எது ட்ரேட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது வந்து வெறும் லைன்ஸ் மட்டுமே போட்டிருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அப்படி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் என்ன எடுக்கலாம்னா 1, 2, 3, 4, 5, 6 ஸ்ட்ரைக், மேக்ஸிமம் 5 ஸ்ட்ரைக்கே அதிகம், ஓகேங்களா?
ஸோ இந்த இந்த ரேஞ்ச் மட்டும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பக்காவாக இருக்கும் சரிங்களா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு, சும்மா ஒரு லைன்ஸ் மட்டும் தான் போட்டுருக்க முடியும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. சரி ப்ரோ, இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து நீங்கள் சும்மா சொல்லிடுறீங்க, ஓகே சும்மா 5 ஸ்ட்ரைக் எடுங்க அப்படிங்க மேலே வெறும் வாயில் சொல்லிட்டு போயிட்டுருக்காதீங்க. ரியல் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு காட்டுங்க. அவங்களால ஒர்க் ஆகுமான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டெஃபினட்டாக முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 11th கரெக்டுங்களா. இது பாருங்கள், நான் வந்து ஃப்ரைடே ஓகேங்களா, ஸோ ஃப்ரைடே அதாவது கடைசி ஓகேங்களா 9 மணிக்கு பிப்ரவரி 9 அன்னைக்கு கரெக்டாக பாருங்கள் 10:30க்கு நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். தெரியுதுங்களா, இப்போ தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். டைம் பாருங்கள், 10:30 மேலே இருக்குது பார்த்தீங்களா, 10:30 இங்கே பாருங்கள் காட்டுறேன் பார்த்தீங்களா. 10:30க்கு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன், இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கேன் கரெக்டுங்களா. லெவல்ஸ் வந்து பாருங்கள் கரெக்டாக, வால்யூம் பாருங்கள், வால்யூம் ஷார்ட்டு தான் இருக்குது. ஸோ அதிகமான வால்யூம் மேலே அப்படி குறைஞ்சி குறைஞ்சி கீழே வந்துருக்குது. ஸோ லெவல்ஸ் பாருங்கள், இதாக வந்து லெவல்ஸு. இந்த லெவல்ஸில் ஒரு ட்ரிக் இருக்குது. கால் சைடு எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், போட் சைடு வந்து சப்போர்ட்டாகவும் வைப்போம், அதே தான். பட் வந்து இந்த 5 ஸ்ட்ரைக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 5 ஸ்ட்ரைக் அல்லது 6 ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக் ரெண்டு வந்து காலை போட்டு ரெண்டு மட்டும் ட்ரேட் ஆகுது, அது வந்து நியூட்ரல் சோனாக நம்ம எடுத்துக்கணும். முக்கியமான மெயின் டாப்பிக்கே இதுதான் சரிங்களா. ஸோ அப்படி நம்ம வச்சு எடுக்கும்போது 21700 ஃபஸ்ட்டு 3 ஸ்ட்ரைக் பாருங்களா, 21700 கா புட்டுருக்குது, அதுக்கப்புறம் பாருங்கள் கால் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்ட்ரைக்குமே வந்து ஒரே ஸ்ட்ரைக்கில் 2 மீட்டர் காலை போட்டு 2 மீட்டர் ஆகுது. அப்போ 21700 இது பாருங்கள் 10 மணிக்கு லெவல் வச்சு நான் போடுறேன். 9ஆம் தேதி மிட் பொசிஷனுக்கு வந்து ப்ளூ கலர் வச்சுக்கலாம், அதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 21700 கரெக்டுங்களா, காலை போட்டு 2 மீட்டர் ஆகுது. ஸோ அதனால் மிட் ரேஞ்சை தான் நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ட்ரேட் ஆகுது, இடையில வந்து 21800 இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஓகேங்களா, கால் ஆப்ஷன் எப்பவுமே ரெசிஸ்டன்ஸு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா 21800 என்ன பண்ணுறோம், ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறோம். அதுக்கடுத்த பாயிண்ட் பாருங்கள், 21500 வந்து இன்னும் புட் ஆப்ஷன். ஸோ அப்போ வந்து சப்போர்ட்டு. ஸோ 21500 வந்து சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 22000 கால் ஆப்ஷன், கால் ஆப்ஷனாலே ரெட்டு தான், 22000 கால் ஆப்ஷனு. அதுக்கடுத்து கடைசி ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா வந்து 21600 புட்டு ஓகேங்களா. ஸோ அப்போ 21600 பார்த்திங்கன்னா வந்து புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, 21600 புட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே, இதான் வந்து நீங்கள் 10:00 நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லெவல்ஸாக இருந்திருக்கும் கரெக்டுங்களா. 10 மணிக்கு இந்த 10:30க்கு இந்த கேண்டலுக்கு மாதிரி எடுத்திருந்தீங்க, இந்த கேண்டலுக்கு மாதிரி நீங்கள் எடுத்தீங்க, ட்ரேட் எடுத்துருந்தீங்க, அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, சாரி வீடியோன்னு வருது, அதாவது அந்த லெவல்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த லெவல் எடுத்திருப்பீங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது எடுத்திருப்பீங்க கரெக்டுங்களா. அந்த லெவல்ஸ் எடுத்து நீங்கள் நீங்கள் 10 மணிக்கு மார்க் பண்ணியிருப்பீங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் பாருங்கள் மோஸ்ட்லி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகும், மோஸ்ட்லி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும் சரிங்க ப்ரோ. இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சப்போர்ட்டில் தான் மேலே மறுபடியும் மேலே நியூட்ரல் ரேஞ்சுக்கு போகிறோம், நியூட்ரல் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி ரெசிஸ்டன்ஸுக்கு போகும் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மினிமம் 1 வீக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அக்யூரசி வந்து பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது சரி ஓகே ப்ரோ, இது மட்டும் வச்சு பண்ணணுமா, இது நீங்கள் ஸ்டார்டிங் சொன்ன ஆரம்பிக்க கான்செப்ட் வேறு மாதிரி இருக்குது, இப்போ நீங்கள் போகிற கான்செப்ட் வேறு ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், அப்படி கிடையாது. நான் என்ன சொல்லி முடிக்கல, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி எடுத்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் பண்ணிட்டு சடாரண மேலே இட்டு மோடியை வந்து கீழே இறங்கிட்டு மோடி கீழே வரைக்கும் போயிட்டு மோடி மேலே வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய இண்டிகேட்டர் நீங்கள் வச்சுருப்பீங்களா, இப்போது அந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் RSI. நான் பேசிக்காக சொல்கிறேன், ஸோ ஏன்னா அது RSI தான் காடிச்சு பார்த்தீங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ RSI, வால்யூம் ப்ரொஃபைலு, சுவிச் முக்கு, இது வந்து பெஸ்ட்டும் காட்டுறது, வந்து பெஸ்ட்டும் காட்டுறனால நான் போடுறேன், நான் மற்றபடி எதுவும் கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்லலை, நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கள்ல இச்சு முக்கு ஓகே. இது வேணால் நீங்கள் பண்ணலாம், இதுதான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது, இது வேணால் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா. சொல்ல ஏதாவது தப்பு இண்டிகேட்டர் பற்றி சொல்லும்போது ஏதாவது தப்பாக சொல்லிட்டாலும் அப்பாலஜிஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு பெருசாக வந்து இண்டிகேட்டர் பற்றி இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எல்லா இண்டிகேட்டரும் நான் போட்டு நான் பார்த்துருக்கேன். நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாதவனாம் கிடையாது, எல்லா இண்டிகேட்டரும் போட்டு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இண்டிகேட்டர் போகிறதே விட்டுட்டேன், சில வருஷங்களாகவே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாகவே, அதுக்கு 4 வருஷமாக 7-8 வருஷம் பக்கமாகவே விட்டுட்டேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி தான் பயன்படுத்தி தான் சரி ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் எந்த இண்டிகேட்டர் வேணும் வச்சுக்கலாம், இப்போதைக்கு ஒரு இண்டிகேட்டர், இப்போதைக்கு வந்து RSI பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டை வந்து மோஸ்ட்லி இந்த நியூட்ரல் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, நியூட்ரல் ஜோன் ஒன்று இருந்துச்சுனாலே அதை சுற்றியே தான் மார்க்கெட் வந்து ட்ராவலாக ட்ரை பண்ணும், எங்கே போனாலும் திரும்ப அதுக்கே வந்துடும். சில டைம்ஸ் வந்து வெறும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும், அந்த டைமில் வந்து ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா சப்போர்ட்டுக்கு வரும், சப்போர்ட் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸுக்கு போகும், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் சரிங்களா.
இல்லை நியூட்ரல் ஜோன் ஒன்று வந்துருச்சுனாலே மோஸ்ட்லி அதுக்குள்ளேயே ட்ராவலாக ட்ரை பண்ணும். நீங்கள் போய் பார்த்தீங்களா தெரியும் என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்ஸ் நான் போட்டுருவேன், அதுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களே தெரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10 o'clock நம்ம எடுத்துட்டோமா, இங்கே 10:10 இங்கிருந்து மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள் இந்த இண்டிகேட்டர் என்ன ஆகுது, 50% வந்து பிரேக் அவுட் ஆகுது. சில பிசினஸ் என்ன பண்ணுவாங்க, 50% கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஓகே செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, அதை நீங்கள் இந்த இடத்துல எடுத்த உடனே வந்து டவுன் ஆகும்போது இங்கே எடுத்துறாதீங்க. என்ன பண்ணுங்கள், இந்த லைன்ஸில் பாருங்கள், இங்கே பாருங்கள் நின்றுட்டு ஏறி இருக்கீங்களா, சப்போர்ட் எடுத்துருக்கா பாருங்கள். நம்மளுக்கு நான் ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன். இந்த இண்டிகேட்டர் வந்து இங்கே உடச்சிருச்சு கரெக்டுங்களா, இங்கே உடச்சிருச்சு 10-25 உடச்சிருச்சு. பட் இந்த கேண்டில் பாருங்கள் கரெக்டாக வந்து பிவட் லெவலில் நின்றுருந்துருக்கு பாருங்கள். பிவட் லெவல்லேருந்து மறுபடியும் ஒரு 5 minutes கேண்டில் பாருங்கள், அங்கேயே பாருங்கள், அங்கேயே நின்று எவ்வளோ தூரம் தெரியுதுங்களா, கிட்டத்தட்ட 20 minutes வந்து அங்கே நின்றுருக்கு, படப்படம் இறங்கவே கிடையாது. அந்த எப்போ வந்து முழுசாக வந்து அடுத்த கேண்டில் க்ரீன் ஒரு கேண்டில் வந்து கீழே ஓப்பன் ஆகும், அந்த லெவல்ஸ் விட்டு அந்த லெவல்ஸை டச் பண்ணாமல் ஒரு கேண்டலுக்கு ஓப்பன் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் ஃபாலோ வந்துருக்கு. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து உங்களோட இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர் எந்த இண்டிகேட்டரோ, ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த இண்டிகேட்டர் டவுன் ட்ரெண்ட் காட்டுது அப்படின்னா, இந்த மாதிரி லெவல்ஸ் ஏதோ ஒரு லெவல்ஸ் வந்து உடச்சிட்டு கீழே இறங்கும் போது நீங்கள் அந்த ட்ரேட் எடுங்க, அதுதான் நான் சொல்ல வருது. அப்படிங்கும்போது கட்டாயமாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும், கட்டாயமாக ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலும் இந்த இண்டிகேட்டர் அதுக்கப்புறம் கீழே இறங்கிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் போது இங்கே உங்களுக்கு கட்டாயமாக டார்கெட் அடிச்சிருக்கும், நீங்கள் 20-30 points நீங்கள் வச்சுருந்தீங்களோ தாராளமாக அடிச்சிருக்கும், டார்கெட் அடிச்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் பாருங்க உங்களுக்கு மறுபடி இண்டிகேட்டர் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகிருப்பீங்க கரெக்டுங்களா. ஸோ அப்போ மறுபடியும் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகுது, இந்த பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் இன்னொன்று எடுத்திருப்பீங்க, அப்படி எடுக்கக்கூடாது. ஸோ அடுத்த கேண்டில் இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்து காட்டுது அப் ட்ரெண்ட் காட்டுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து தாராளமாக இந்த இண்டிகேட்டர் நீங்கள் எடுக்கலாம். இது எடுத்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப தாராளம். இல்லை நீங்கள் ஒன்று வச்சிருப்பீங்க ஸ்டாப் லாஸ் சிஸ்டம் வச்சிருப்பீங்கல்ல, அந்த ஸ்டாப் லாஸ் சிஸ்டமே நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் ஓகே தான். பட் என்னென்னா இந்த ஒரு லெவல்ஸ் இருக்குன்னா இந்த லெவல்ஸ் உடச்சிட்டு மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை எடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும். பாருங்க அந்த லைனுக்கே வராமல் உங்களுக்கு இண்டிகேட்டர் டவுன் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, நான்லாம் என்ன சொல்கிறேங்களே நான் இந்த லெவல்ஸ் அதிகமாக நான் நம்புவேன். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதை இதை பற்றி பேசினா ஒரு பெரிய டாபிக் பேசிகிட்டே போகலாம். நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நான். சரிங்களா, எதுவும் இல்லை ஒரு பெரிய பேராப் வந்து ஒரு லெட்டர் கணக்கு வச்சுக்கோங்களேன், பெருசாக வந்து படிச்சுட்டு அது இது எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த லெட்டரில் என்னடா எழுதிருக்காங்கன்னா, ஒன்றும் இல்லைடா அவன் நல்லா இருக்கானாமா நாளைக்கு வரானாமா அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. பெருசாக கதை என்னென்னலாம் பேசினாலும் சரி அந்த லெட்டரில் அதை பற்றி அவ்வளோ பெரிய இன்ச் போய் இன்ச்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது மெயின் கான்செப்ட்னோ அதை மட்டும் சொன்னாலே போதும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் இந்த இண்டிகேட்டர் உடச்சு கீழே இறங்கிச்சு. ஸோ நீங்கள் டவுன் ட்ரெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா மாட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, லெவல்ஸ் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, லெவல்ஸ் பக்கத்துலேயே வரல பார்த்தீங்கன்னா வந்து அழகாக போயிட்டு டார்கெட் அடிச்சிருக்கு பாருங்கள், அழகாக டார்கெட் அடிச்சிருக்கு. இந்த இண்டிகேட்டர் சைட் வைஸ்லேயே தான் இருக்குது, பட் இது பாருங்கள் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் நான் சொல்ல வர்றது, ஒரு இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும்போது நீங்கள் எடுங்க, ட்ரெட் எடுங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்எஸ்சி விட்டுருலாம். இப்போ இச்சு முக் பார்ப்போம். ஸோ இச்சு முக்கு எப்படி பார்ப்பாங்கன்னு தெரில, ஓரளவுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி இந்த லெவல்ஸ் இருக்குங்களா, இந்த 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 லெவல்ஸ் கீழே உடச்சதாக எடுப்பாங்க, எடுப்பாங்க சில பேர் எடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உடச்சிருச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே உடச்சிருச்சு, இங்கே இது ரெட் கலர் இருக்குது. மோஸ்ட்லி இங்கே ட்ரேட் எடுத்திருப்பாங்க சில பேர், அப்படி எடுக்க வேணாம் நான் சொன்னங்களே. ஸோ இந்த லெவல்ஸையும் வச்சுக்கோங்க, அதுக்கு கீழே ஓப்பன் ஆகும்போது எடுங்க பக்காவாக இருக்கும். மறுபடியும் பாருங்கள் மோடி ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த கேண்டில் வரும்போது எங்கே எனக்கு தெரிஞ்சு எக்ஸிட் இருப்பாங்க எல்லோரும். மறுபடியும் மேலே ஏறும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இந்த க்ரீன் கன்ஃபர்மேஷன் வந்து எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, அப்படி தானே மேபி இருக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் சரிங்களா. ஏன்னா வந்து இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு ஃபஸ்ட், அப்படி எடுக்கும்போது இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இதை தான் வைக்கணும், நீங்கள் வந்து மேலே ஏறிட்டே போயிட்டுருக்கோம்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, ஸோ அதை வந்து கட்டாயமாக வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணும், டச் பண்ணும், நிற்கும். சரிங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்திருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கனாலே தெரியும், என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காமன் குரூப்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் இந்த இண்டிகேட்டரில் எந்த இண்டிகேட்டர் போட்டிங்கனாலும் சரி, ஃபிபொனாசி ரெட்ரேஸ்மெண்ட்டு உங்களுக்கு அதான் நீங்கள் வழக்கமாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்களே. ஸோ அதே இண்டிகேட்டர் தான் நானும் சொல்கிறேன், ஆர்எஸ்ஐ ஸ்டோகாஸ்டிக் எம்ஏசிடி இண்டிகேட்டர் எம்ஏசிடி. ஓகே, அது ஒன்று போட்டுப்போம், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் கரெக்டுங்களா. பின்னராக இருந்தாலும் கரெக்டாக எம்ஏசிடி யூஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. எம்ஏசிடி மூவிங், ஓகே இது பார்த்திங்கனாலும் தெரியும். ஸோ மார்னிங்கில் மார்னிங்லேருந்து எனக்கு தெரிஞ்சு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ மார்க்கெட் வந்து அப் டென் கடுத்து பட் வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ மோடி இங்கே ஏறி இருக்கு, இங்கே ஏறும்போது நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். மோடி இங்கே வரும்போது நீங்கள் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே பாருங்கள், ஸோ இன்கேஸ் மோடி இங்கே பாருங்கள், இங்கே இந்த இண்டிகேட்டர் வந்து டவுன் ட்ரெண்ட் காட்டுதுங்களா, இந்த டவுன் ட்ரெண்ட் காட்டும்போது இந்த லெவலுக்கு கீழே இருக்குதா நீங்கள் தாராளமாக எடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி நான் சொல்கிறது 10 o'clock மேலே தான் உங்களோட ட்ரேடை வந்து இன்ஷீட் பண்ணுங்கன்னு நான் எல்லாத்துக்குமே சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க தான் பண்ணிங்கன்னா அப்படி ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். சரிங்க, அது மைண்ட் செட் வச்சுக்கோங்க.
ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து அப் அண்ட் கார்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இது நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி எடுத்தாலும் ஓகே தான், எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இல்லது இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் தான், இந்த ரெண்டு லைனும் மேலே வந்ததுக்கப்புறம் தான் எடுப்பேன் அப்படின்னாலும் அது தெரில. நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியுமே. சிடி சொல்லுங்களேன், நான் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பல வருஷம் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களோட மைண்ட் செட் எப்போ உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுது, உங்களோட இண்டிகேட்டர் வந்து எப்போ வந்து மார்க்கெட் போக போகுதுன்னு சொல்லுதோ, நீங்கள் உடனே ட்ரேட் எடுக்க வேணாம். இந்த ஒரு லைன்ஸு நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த கிட்டத்தட்ட நேராக அந்த லைன்ஸ் இருக்கும்போது அந்த லைன்ஸ் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. இல்லை இங்கே சப்போர்ட் உடச்சிட்டு கரெக்டாக இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகுது, அப்போ உங்களுக்கு இண்டிகேட்டர் காட்டினாலும் தாராளம் எடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸான உங்களுக்கு பிவட் லெவல் வரைக்கும் டெஃபரெண்டாக போகும். அதை பிரேக் அவுட் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வரைக்கும் போகும். நீங்கள் இண்டிகேட்டர் அப்படி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த வால்யூமையும் ஒரு இண்டிகேட்டரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்கும், அதிக அக்யூரசி கொடுக்கும். உங்களோட இண்டிகேட்டருடைய அக்யூரசி இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டார்கெட்லேயே நீங்கள் சேர்த்தியாக பக்கம் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப தாராளமாக அடிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த டெக்னிக்காக இருந்தாலும் சரி, எந்த இண்டிகேட்டர் ஆசலேட்டர்ஸ் கன்வென்ஷன் பண்ணாலும் சரி, அதோட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிற எக்ஸ்ட்ரா 20-30% வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், உங்களுடைய அக்யூரஸியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், உங்களுடைய லாஸையும் ரிடக்ஷன் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், ஏன்னா இது வந்து லாஜிக் தான். ஸோ அதுக்கு போய் ட்ரேட் பண்ணுறாங்க அந்த லெவல் சம்திங் ஏதோ ஒன்று. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறவங்க நிறைய பேர் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்களேன், இப்போ 21700 வந்து உங்கள் புட்டு ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இடத்துல பையரோ சிலராக இருப்பாங்க. இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து 21700 வந்து தொட்டுட்டு மறுபடி வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னாகும், இன்கேஸ் புட் ஆப்ஷன் வந்து பையராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்காக இறங்கும், ஸ்ட்ராங்காக இறங்கணும் முடிவு பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்காக இறங்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ராங்காக இறங்கும்போது என்ன பண்ணுவாங்க, கட்டாயமாக வந்து இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணுவாங்க. இல்லை அங்கே சிலராக இருந்தாங்கன்னா என்ன தான் லாஸ் கிரியேட் ஆகும், அப்போ என்ன லாஸ் வந்து எக்ஸ்ட்ரா பேர் போடணும் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணும், கீழே புஷ் பண்ணும். சரிங்களா? ஸோ ஏன்னா அவ்வளோ வால்யூம் இருக்கானுங்க. ஸோ இத்தனை வால்யூம் இருக்காங்கன்னா அது ஒன்றா ஃபுல்லாக பையராக இருக்கணும், இல்லை ஆல்மோஸ்ட் சிலராக இருக்கணும், ஏதாவது ஒரு டேரக்ஷனில் இருக்க போகிறாங்க, கரெக்டாங்க, அதிக பேர். ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுவே ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். இதே பையராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, லாட்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இன்னும் வெயிட் பண்ணுவாங்க, அடுத்த லெவல் வரைக்கும் போகிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த லாஜிக், இந்த அதிகமாக ட்ரேட் ஆகிற வால்யூம் ட்ரேட் ஆகிற ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரிக்கு. அதுக்கு தான் சொல்கிறாங்களே, சும்மா எல்லா ஸ்ட்ரைக்கும் எடுக்கவும் கூடாது, எடுத்தீங்கன்னா வெறும் லைன்ஸ் மட்டும்தான் இருக்கு, ட்ரேடே பண்ண முடியாது. ஸோ மினிமம் ஃபஸ்ட்டு 5-6 லைன் பொறுத்தவரைக்கும் 6 ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க, பக்காவாக இருக்கும். 6 ஸ்ட்ரைக் எடுத்து லெவல்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ, இண்டிகேட்டர் ஆசல்ட்டு என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை போடுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அப் ஆகிட்டு இந்த அப்சைடில் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து அப் டவுன் காட்டுச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுங்க. இதே மாதிரி டவுன் சைடு உங்களுக்கு வந்து டவுன் ஆகும்போது உங்களுக்கு இண்டிகேட்டர் டவுன் காட்டுச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுங்க. சரிங்களா? ஸோ அப்படி எடுக்கும்போது மோஸ்ட்லி வந்து இந்த லைனே சப்போர்ட் வச்சுக்கோங்க, அதாவது ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இங்கே டவுன் ட்ரெண்ட் எடுக்கிறீங்க, இது ஹிட் ஆகிடுச்சா ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டு, மறுபடி மேலே இருந்தா மறுபடி நீங்கள் எடுங்க, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மறுபடி ரிட்டர்ன் வரும்போது இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு பக்காவாக ப்ராஃபிட் கொடுக்கும். நான் சொன்னாங்களேன், 10:00 மேலே நீங்கள் ட்ரேடுங்கன்னு சொல்லிட்டு, அப்படி 10:00 மேலே பார்த்தீங்கன்னா 10:00 கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் 10:01 தான் இந்த கேண்டில் ஓப்பன் இருக்கும். ஸோ இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி, ரெண்டாவது என்ட்ரி, மூணாவது என்ட்ரி, மூணு என்ட்ரிங் போது கட்டாயம் மூணாவது என்ட்ரிங் போது ஓவராலாக வந்து நல்லா ப்ராஃபிட் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுங்க, மெயினில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இண்டிகேட்டர் எது கட்டாலும் சரி, அது பக்கத்தில் இருக்கிற லெவல்ஸ் வந்து அப் சைலோ டவுன் சைலோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் ட்ரேடுங்க. ரொம்ப 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 அதிக அக்யூரசி கொடுக்கும் அது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது சஜஷன் சொன்னாலும் சரி, வேறு என்ன டவுட்னாலும் சரி, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் நான் க்ளியர் பண்ணுறேன்னு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வேறு மாதிரி எந்த மாதிரி வீடியோ வேணுனாலும் சரி, கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வீடியோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நான் டெஃபரெண்ட்டாக அடுத்த வீடியோ நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரிய டவுட் இருக்குது, வேறு மாதிரி டவுட் இருந்தாலும் இருக்குது, வேறு வீடியோ டவுட் இருந்தாலும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் டவுட் எல்லாத்தையும் நான் க்ளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக நான் க்ளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.